தியா நீங்க பாத்துட்டு இருக்க தியாஸ் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் தான் இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இதோட பிராண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா. இது எங்க அம்மா நிறைய தட்டி எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது கடையில் பார்க்கும் போது எனக்கு ஈஸியா இருந்துச்சு குக் பண்ண, அதனால நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க இதை எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் செய்ய இன்கிரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். கால் அரை லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமே கால் கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு முந்திரி தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் தரு தருன்னு மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துருங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையானா போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் பேக்கெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ பிங்க் கலர்ல இருக்கு பாருங்க. இதை ரெண்டு மூணு ஸ்பூனு கப்பில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு பால் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம இதை வெளியிலலாம் சிந்தாம நம்ம கட்டி இல்லாம கலக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா கலரு மாறிக்கிட்டே இருக்கு, ரோஸ் கலர்ல ஆகுது. நல்லா நம்ம கட்டி இல்லாமல் கலக்கினாதான் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம மீதி இருக்கிற பாலை நம்ம காய்ச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம பாலை உள்ளே ஊற்றிக்கலாம். பால் கொதிக்கட்டும், பால் காயட்டும். அது முடிக்க நம்ம முந்திரிய மிக்சியில போட்டு அரைச்சுக்கலாம். பவுடர் பண்ணிக்கணும் பாப்பா. எஸ் பவுடர் பண்ணிக்கணும். நம்ம இதை பவுடர் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை கரகரத்துக்கு நல்லா கலக்கிக்கலாம். கடைசியாக இதை கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சமாக கலக்கிக்கலாம். பாருங்க உடனே கலர் மாறிடுச்சு. நம்ம முந்திரி பவுடர் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டோம். பாருங்க இதோட கலரே லைட் ரோஸ் ஆயிடுச்சு, சூப்பராக இருக்கு. இப்போ நான் இதை மறுபடியும் அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அடி பிடிக்காம நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க இது கொஞ்சம் கொஞ்சமா கெட்டி ஆகுது. கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம இதை இறக்கிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ இது முழுசாக சூடு ஆறின பிறகு இதை கப்பில் ஊற்றி பாருங்கள்
ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கா கப்பில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்க, இது நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இதெல்லாம் பவுலெல்லாம் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். வாவ், பாருங்க ஊற்றுறத பார்த்தா செம்மையாக இருக்கு. இந்த பவுலில் ஓகே. நெக்ஸ்ட்டு 3 பவுல்ஸில் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு கிஸ்மிஸ் நான் மறுபடியும் போட்டுக்கிறேன். நம்ம சூப்பரான கஸ்டர்ட் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் செட்டப் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3-4.5 hours நம்ம இதை கழிச்சு எடுத்துக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கான்